தமிழகத்தின் தலைநகராக இருந்தாலும் ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் சென்னையில் வெள்ளம் சூழ்வது என்பதை இயல்பான ஒரு விஷயமாகவே மாறிவிட்டது. இந்நிலையில் இந்த வருடம் பொதுவாக அக்டோபர் மாத இறுதியில் வரும் வடகிழக்கு பருவமழை இன்று முதல் துவங்குவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கனமழையை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் இருந்து வருகிறது. இது குறித்த அறிக்கையை வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் இன்று 15ஆம் தேதி சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பதாகவும், வீட்டிலிருந்தே பணி செய்யும் வகையில் திறன் கொண்ட அலுவலகங்கள் தங்களுடைய ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணி செய்ய அனுமதிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் நடைபாதை வியாபாரிகள், அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களை பயன்படுத்துபவர்கள் உள்ளிட்ட பலரும் கவனத்துடன் செயல்படுமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இவரை அடுத்து தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மழையில் தாவேக தொண்டர்கள் இறங்கி வேலை செய்ய கட்டளை போட்டுள்ளாராம். அதனால் தொண்டர்கள் களத்தில் வேலை பார்த்து வருகிறார்கள். அதனை அடுத்து தலைவர் விஜய் அவரது தொகுதியான பனையூரில் களத்தில் இறங்கி தனது பணியை செய்திருக்கிறார். தளபதி விஜய் முதல் அரசியல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாநாடு பந்தல் பணிகள் கடந்த வாரம் தொடங்கி நடைபெற்று வந்தது. எனவே மாநாட்டிற்கு இன்னும் 14 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் மழையின் பாதிப்பால் முழுமையான மேடை மற்றும் போலீசார் விதித்த நிபந்தனைகள் முடிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.